வணக்கம் இஸ்ரேல் ஜப்சிங் ஐசி எயிட் ஒன் ஃபோர் த கந்தஹார் ஹைஜாக் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் புதுசாக ரிலீஸ் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்ஸி உருவாக்கி இருக்கு கவர்மெண்ட்லருந்து அவங்கள சமண்ட் பண்ணி எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்க்ளைமரும் போட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த சீரீஸையை பேன் பண்ணணும் எடுத்து விட்டுருணும்னு சொல்றாங்க ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா இல்லையே கரெக்டானது தானே போட்டிருக்காங்க அப்படின்னு என்னதாங்க இந்த இந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க முகாவாசி பேர் பிறந்திருக்க மாட்டீங்க இல்லன்னா ஒரு சிலர் தவழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு மாலை நேரம் நேபாள் திரிபுவன் ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுவத்தொம்போது பேசஞ்சர்ஸு வந்து ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறாங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு இது ஒரு ஏர்பஸ் விமானம் வழக்கமாக ரெகுலர் ஃப்ளைட் பிட்வீன் காத்மண்டு அண்ட் டெல்லி ஸோ காத்மண்டுக்கு நிறைய பேர் ஹனிமூன் போனவங்க வந் ஹனிமூன் முடிச்சுட்டு திரும்பி இந்தியாவுக்கு வரோன்னு சந்தோஷமாக வராங்க ஒரு சில ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க இந்தியன்ஸ் தான் மெஜாரிட்டி மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒம்போது பேசஞ்சர்ஸ் இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த நேபாளில் நம்ம இந்தியாவோடைய ரா ஹெட்டு அவரும் ஒன் ஆஃப் தி பேசஞ்சர் சரி ஃப்ளைட் வந்துட்டு சுமார் நாலு மணிக்கு ஈவினிங்கை காத்மண்டு திரிபுவன் ஏர்போர்ட்டை விட்டு கிளம்புதுங்க கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃப்ளைட் எல்லாம் பெல்ட் எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த சேஃப்டி இது வந்த உடனே பெல்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க சுமார் நாலரை மணிக்கிட்ட ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஹோஸ்டர்ஸ்லாம் அப்போது ஒரு ஹேர் ஹோஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்களாம் யாருக்கு ஃப்ளைட்டு கேப்டனுக்கு கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தேவி ஷரக் ஸோ அவங்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் அந்த காப்பீட்டுக்குள்ளே நுழையும் போது கூடிய ஒருத்தர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நுழைகிறாரு முகமுடி அணிஞ்சிருக்கிறாரு கையில் கிரனேடு ரிவால்வர் இருக்குது எப்படி அந்த கிரனேடு ரிவால்வர்லாம் கொண்டு வந்தார் எப்படி அந்த செக்யூரிட்டி செக்கெல்லாம் தாண்டி வந்தாருன்னு தெரியல உள்ளே நுழைஞ்சாரு இப்போ சுமார் நாலு முப்பத்தஞ்சு இது எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ கேப்டன்கிட்ட சொல்லி ஃப்ளைட்டை வந்து நாங்கள் ஹைஜாக் பண்ணுறோம் கையில் கிரனேடு இருக்கு ரிவால்வர் இருக்கு சுட்டுருவேன் இமீடியட்டாக நீங்கள் இங்கே வெஸ்ட்டு நோக்கி போங்க அதாவது இங்கே டெல்லிக்கு போக வேண்டாம் ஏன்னா நேபாளில் இருந்து டெல்லிக்கு சவுத்தில் வரும் வெஸ்ட்டு நோக்கி போங்க பாகிஸ்தானு இல்லை கல்ஃப் கண்ட்ரி அந்த சைடு ஃப்ளைட்டை விடுங்கன்றாங்க உடனே இவரை இமிடியேட்டாக டெல்லி ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலுக்கு சொல்கிறாரு ஏறக்குறையே நாளே முக்காகிட்ட தான் இந்த நியூஸு டெல்லி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வருது ஸோ உடனடியாக அலர்ட் கொடுக்குறாங்க ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ என்ன அரசுனா பாரதிய ஜனதா கட்சி அரசு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் தான் பிரதமர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கம் ஹோம் மினிஸ்டர் யாருன்னா லால் கிருஷ்ணா அத்வானி ஸோ இமீடிய அப்போ என்ன நடந்திருக்குன்னா அப்போ லால் நம்மளுடைய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்துட்டு அவர் ஒரு ஃப்ளைட்டில் இருந்துருக்கார் வேறு ஏதோ ஒரு விசிட்டுக்காக ஸோ அவருக்கே கொஞ்சம் டிலேடாக தான் நியூஸ் போயிருக்கு ஸோ இமீடியேட்டாக க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை அலர்ட் கொடுத்துருக்காங்க உடனடியாக அசம்பிள் ஆகும் ஆனால் அவங்க உடனடியானு சொன்னது எப்போன்னா அஞ்சரை மணிக்கிட்ட தான் போயிருக்கு ஆறு மணிக்கு தான் அசம்பிள் ஆகிருக்காங்க எப்போ நடந்திருக்கு இவங்களுக்கு நியூஸ் வந்தது நாலே முக்கால் ஆனால் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் உட்காந்த டைம் ஈவினிங் ஆறு இந்த ஃப்ளைட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் வெஸ்ட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்போ கே வந்து லாகூர் ஏர்போர்ட்டில் இறக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் பெருசாக ஃபியூவல் இல்லை ஏன்னா ஃபியூவல் கொஞ்சம் தான் எக்ஸஸ்ஸாக கொண்டு வருவாங்க அவங்களுடைய பிளான் என்ன டெல்லி இதுலேருந்து காட்மண்டுவிலேருந்து டெல்லி வரைக்கும் தான் அந்த ஃபியூவல் இருக்குது கூட கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வெஸ்ட்டு பாகிஸ்தான் போகிறனால இதுக்கு மேலே போக முடியாதுன்னு அவர் சொல்கிறார் கேப்டன் ஆனால் இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க இல்லை இல்லை லாகூரில் இறக்குன்றாங்க ஆனால் பாகிஸ்தானில் வந்து இறக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு என்னென்னா தேவையில்லாத எங்களுக்கு மேலே ப்ரெஷர் வந்துடும் நீங்கள் இங்கே இங்கே இறக்கக்கூடாதுன்றாங்க ஸோ அவங்க கிளியரன்ஸே கொடுக்கலையாம் ரன்வேவெல்லாம் ஆஃப் பண்ணி வைத்தாங்களாம் அந்த லைட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டாங்க ஸோ இவங்களால் இறங்கவே முடியல உடனடியாக திருப்பி ஃப்ளைட்டை திருப்பி வேறு வழியே இல்லைங்க எங்கேயாவது அந்த பக்கத்தில் தான் இறங்கணும்னு ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்சாப் ஸோ கடைசியில் டெரரிஸ்ட்டு ஒத்துருக்காங்க இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா உள்ள ஒருத்தர் உள்ளே போனோடனே அதுக்குள்ளேயும் ஆங்காங்கே நாலு பேர் இருந்திருக்காங்க ஸோ மொத்தம் அஞ்சு தீவிரவாதிகள் ஸோ அஞ்சு தீவிரவாதிகள் இந்நேரம் எல்லாம் மிரட்டி ஏன்னா அவங்க பயங்கரமான ப்ரெஷரில் இருப்பாங்க மக்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நூற்றி எழுவத்தி பேர் இருக்காங்க பதினோரு க்ரூ மெம்பர்ஸ் கேப்டனையும் சேர்த்து ஸோ மொத்தம் நூற்றி தொண்ணூத்தோரு பேசஞ்சர்ஸு நம்பர் வைஸ் வெறும் அவங்க அஞ்சு ஸோ அவங்க பயங்கர அக்ரஸிவாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அடிக்கிறது மிரட்டுறது கண்ணை வச்சு இது பண்ணுறது எல்லாருமே முகமூடியை அணிஞ்சிருக்காங்க உடனே அந்த முன்னாடி கேப்டன் கூட இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை அப்படின்னா வேணும்னா பஞ்சாபில் இறக்கிக்கலாம் ஆனால் இமீடியேட்டாக கிளப்பிடணும் ஏன்னா அங்கே லாகூரில் இறக்க விடலை ஸோ திருப்பி பஞ்சாப் பக்கத்துலேயே தான் அம்ரித்சர் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க ஸோ கிளியரன்ஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சு அம்ரித்ஸர் வராங்கன்னு ஸோ இப்போது வந்துட்டு ஒரு ஆறு ஐம்பது ஈவினிங் ஆறு ஐம்பதுக்கு கீழே இறங்குது அம்ரித்சரில் இறங்கணோன்னு இப்போ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் ஒரு ஃபஸ்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃப்ளைட்டை இன்டர்செப்ட் ஒர்க் பண்ணணுன்னா இனிமேல் நம்ம நாட்டு விட்ட வெளியில் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இவங்க வந்துட்டு சரி நாங்கள் ரிகூல் பண்ணணும் பண்ணணுன்றாங்க இவர் கேப்டன் கேட்குறாரு ஸோ இவங்க ஃபியூவல் மட்டும் இங்கே வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் யாரெல்லாம்னா இப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லை அவர் வெளியில் இருக்கிறார் அவர் திரும்பி வரணும் ஸோ நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அதாவது டெப்டி பிரைம் மினிஸ்டர் ரா சீஃப் ஐபி சீஃபு ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க இதில் முக்கியமானது இப்போது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸராக இருக்கிற அஜித் தோவல் அவர்கள் அவர் இருக்கிறார் ஸோ எல்லாரும் இப்போ இன்னும் கிளியர் என்ன பண்ணுறது நம்ம இப்போ அமிர்த்சரை விட்டு அவங்களை வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அங்கே டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் வரலை ஏன் இன்னும் ஃபியூல் வரலன்னு ஸோ கடைசியில் ஃபியூல் வண்டி வந்திருக்கு ஆனால் இவங்க இங்கேருந்து க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்லேருந்து இல்லை வேணான்ட்டு கமாண்டோஸை அனுப்பலாம் எஸ்பிஜி கமாண்டோஸை அனுப்பலாம் நியூ டெல்லியிலேருந்துன்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் டைம் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க கமாண்டோஸ் ஏறக்குறைய ஏழு பத்துக்கே ரெடியாக இருந்துருக்குறாங்க கிளம்புறதுக்கு ஆனால் இவங்க கிளியரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு நாற்பது ஸோ ஏழு நாற்பதுக்கு கிளியரன்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க நியூ டெல்லியிலேருந்து அங்கே ஆறம்பதுக்கு எழுந் இறங்கின ஃப்ளைட்டு டெரரிஸ்ட்டு பார்க்குறாங்க இல்லை இவங்க ஃபியூல் பண்ணுற மாதிரி தெரில ஏதோ வந்துட்டு வண்டியை வர முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க எந்த வண்டியை நிறுத்துறாங்க அந்த ஃபியூல் டேங்க்குன்னு சொல்லிவிட்டு வண்டி ரன்வே விட்டு சைடுக்கே வரல ரன்வேலே தான் இருக்குது வந்து ஃபியூல் பண்ணுங்க பண்ணுங்கன்றாங்க கடைசியில் இவங்க வந்துட்டு பேசஞ்சர்ஸை ஃபஸ்ட்டு வந்து ரூபின் கத்தியால் அப்படின்ற ஒரு பேசஞ்சரை குத்துறாங்க குத்திட்டு இன்னொருத்தரையும் அட்டாக் பண்ணுறாங்க கேப்டன்கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கங்க நாங்கள் ஒவ்வொருத்தராக கொல்ல போகிறோம் நீங்கள் ஃப்ளைட்டை எடுத்துருங்கன்றாங்க ஸோ இவர் கேப்டன் இது பண்ணுறாரு கண்ட்ரோலுக்கு ஆர் டையிங் டய செய்து ஃபியூலை கொடுங்க கொடுங்கன்றாங்க ஆனால் கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ வரை எதிர இருக்குது அந்த வண்டி ஸோ அதையும் இது பண்ணி அதை இடிக்காமல் இவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவரை எடுக்க சொல்லிடுறாங்க ஸோ ஃப்ளைட்டு ஏறி எடுத்துடுறாங்க அம்ரித்சர் ஏர்போர்ட் ஸோ ஒரு கோல்டன் அவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் எஸ்பிஜி கமாண்டோஸ் ஏறக்குறைய எட்டு இருபது எட்டு முப்பதுக்கு தான் அம்ரித்சரில் வந்து இறங்குறாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் இங்கே ஃப்ளைட்டு கிளம்பி போயிடுச்சு ஸோ இந்த ஃப்ளைட்டு இப்போ ஃபியூல் வேற இல்லை ஸோ இப்போயும் திருப்பி லாகூர் பக்கத்திலே லாகூர் இருக்குது பாகிஸ்தான் லாகூர் ஸோ இறக்க சொல்கிறாருங்க ஸோ கேப்டன் திருப்பி சொல்கிறாங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் வந்து சொல்கிறாங்க முடியாது பர்மிஷன் கிடையாது ஏன்னா அவங்க மேலே தலைவலி ஆகிடும் பின்னாடி ரிலீஸ் பண்ணணும் ஹோஸ்டேஜஸ் இது கைது பண்ணணும் அதனால் முடியாது முடியாதுன்னொன்னே கேப்டன் வேறு வழி இல்லை இல்லைன்னா நான் ஃப்ளைட் ஏதாவது போகுது நான் இறக்குறேன்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கே ரன்வே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்களாம் ஏறக்குறைய பக்கத்தில் வரணுன்னா தான் இனிமேல் வேறு வழி இல்லைன்னு அந்த ரன்வே உடைய லைட் ஆன் பண்ணியிருக்காங்க லாகூரில் எட்டு பத்து இங்கேருந்து ஏழு மு ஏழு நாற்பத்தஞ்சு இந்த டைமில் கிளம்புனது எட்டு அஞ்சு எட்டு பத்துக்கெலாம் பக்கத்துலேயே தானே லாகூர் அங்கே இறங்கிருச்சு ஸோ அங்கே வந்துட்டு ஃப்ளைட்டு ரீஃபியூலிங் மட்டும் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பத்தரை மணி வரைக்கும் அங்கே ரீஃல் ஆகுது ரீஃல் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போது காபுலுக்கு கொண்டு போகலாம் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபுல் ஆனால் கேப்டன் சொல்கிறாரு இல்லை காபூலில் நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது அப்படின்னு சரி ஃபியூல் தான் பண்ணியாச்சுல சரி இப்போ இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கல்ஃப் கண்ட்ரீஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த சைடாக போய்கிட்டே இருக்குது ஃப்ளைட்டு நூற்றி எழுபத்தொம்போது பேசஞ்சர்ஸ் க்ரூ மெம்பர் எல்லாம் பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரில ஏன்னா எப்போயோ எப்பயோ சென்னை டெல்லி வந்து சேர்ந்துருக்க வேண்டியவங்க இப்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சைடாக பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்தியா சைடில் இருந்து நம்ம வந்துட்டு யூஎஸ்ட்ட ப்ரெஷர் பண்ணுறோம் அவங்கள எங்கேயாவது லேண்ட் பண்ணுவீங்க எந்த கண்ட்ரியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா நாளைக்கு அந்த கண்ட்ரிக்கு ப்ரெஷர் வந்துடும் அவங்க தான் இந்த தீவிரவாதிகளை இது பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் மக்களை ஹோஸ்டேஜஸை விடுவிக்கணும் ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டோடைய ப்ரெஷர்னால கடைசியில் துபாயில் அலோவ் பண்ணுறாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு ஸோ ஏறக்குறைய பத்தரை மணிக்கு லாகூரை விட்டுக்கிழமைன ஐசி எயிட் ஒன் ஃபோர் நைட்டு ஒன்றரை மணிக்கு துபாயில் இறங்குது ஸோ அங்கே உள்ள ஒரு ஏர்போர்ட்டில் உடனே ரீஃபியூலிங் திருப்பி பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அவங்க சாப்பாடு இல்லாமல் கொண்டு போகிறாங்களாம் ஆனால் அங்கே ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் மூலமாக யூஏஇக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்கு நம்மளுடைய அரசு ஆனாலும் அதுக்குரிய வாய்ப்பு இல்லையா ஏன்னா ஃபுட்டெல்லாம் கொண்டு போகும்போது அதெல்லாம் ஃபுட்டெல்லாம் தேவை கிடையாது தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஜஸ்ட் வெடியிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க காலையில் ஆறு இருபதுக்கே உடனே ஃப்ளைட் எடுக்க இருக்காங்க போதும் போதும் ஒன்றும் தேவை அங்கேருந்து கிளம்பி இப்போ மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு வர சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கேப்டன் என்ன பண்ணுறாரு ஆப்கானிஸ்தானு ஆப்கானிஸ்தானுக்கு ஃப்ளைட்டை கொண்டு போகிறாரு ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தஹார் அப்படின்ற ஏர்போர்ட்டில் இறக்க சொல்லிடுறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை என்னென்னா தலிபான் தான் இப்போ அவங்க ரூல் பண்ணுது இன்றைக்கும் அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அவங்க ஆட்சி நடுவில் தான் ஆட்சி மாற்றம் இருந்துச்சு ஸோ அந்த தொண்ணூற்றி ஒம்பதுல இப்போ தலிபானோட நம்மளுக்கு அஃபிஷியலாக கம்யூனிகேஷனே இல்லை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ ஹேண்டில் பண்ண விதம் நிறைய இது இருக்குது குற்றச்சாட்டுகள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் ஏன் அவ்வளோ டிலே பண்ணாங்க நாலு நாற்பது கிட்ட நியூஸ் வந்துருச்சு ஆறு மணிக்கு தான் நீங்கள் உட்காடுறீங்க அதுக்கப்புறமும் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு எஸ்பிஜி கமாண்டோ கடைசியில் கிளம்புனதே டைம் ஆயிடுச்சு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் எஸ்பிஜி கமாண்டோ இறங்குறாங்க ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் எடுத்தது அடுத்த கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கிறது எப்படி நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறதுன்னு ஸோ இந்த சமயத்திலே தீவிரவாதிகள் டிமாண்டை வைக்கிறாங்கங்க டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வேணும் மிகப்பெரிய தீவிரவாதிகள் மிக பெரிய தீவிரவாதிகள்னா ரொம்ப டெரரிஸ்ட் இந்த ஒஸ்ட் டெரரிஸ்ட் மசூத் அசார் இவங்க மாதிரி ஆளுங்களை அஞ்சு பேரை ரிலீஸ் பண்ணணும் அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு டெரரிஸ்ட் இருந்திருக்காரு அவரை டெட் பாடி இருக்கோம் அதையும் அந்த பாடியை எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரிலாம் டிமாண்ட் செய்கிறாங்க ஸோ நம்மளுடைய அரசு அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசு பார்த்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நம்மளுடைய பிரதமர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்துட்டு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க அதே சமயத்தில் நாங்கள் ஒருபோதும் இந்த அடி அடிப்படையிற அரசு இல்லை எங்கள் அரசு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார் ஸோ இதற்கு எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நான் அப்போல்லாம் மெயின்ஸுக்கு படிச்சிக்கிட்டு இருந்த காலம் இல்லை மெயின்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நியூஸில் இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு இன்னும் நடக்க போகுதுன்னு பார்த்தா அப்போதான் இந்த பேசஞ்சர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் பயங்கரமான கோவம் எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் எங்களுக்கு எங்களுக்காக இந்த டெரரிஸ்டாக ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு காலத்தில் முஃப்தி முகமது சயீத் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அப்போ அவர் வந்துட்டு ஹோம் மினிஸ்டராக இருக்காரு முஃப்தி முகமது சயீதோடைய மகளான ரூபயா சயீத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு இவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹோம் மினிஸ்டர் விபிசிங் கவர்மெண்ட்டு பாஜகவுடைய சப்போர்ட்டில் தான் இருந்தாங்க அப்போ திடீர்னு அந்த பொண்ணை கடத்தினப்போ அஞ்சு டெரரிஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க ஒரு பொண்ணுக்காக ஹோம் மினிஸ்டருடைய பொண்ணுன்னா உங்களுக்கு ஒன்று நாங்கள்லாம் வேறையா எங்கள் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்க எங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா அம்மா அப்பா பொண்ணு பையன் எல்லாம் அங்கே இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ண முடியும் ப்ரைம் மினிஸ்டர் வீடெல்லாம் முற்றுக்கிட்டுறாங்க பயங்கரமான பப்ளிக் ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போது கேபினெட்லேயே பயங்கரமான குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சான் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சான் இன்னும் ரிலீஸ் பண்ணலாமா கூடாதா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லால்கிருஷ்ணா அத்வானி அவர் ஹோம் மினிஸ்டர் அவர் இல்லை எல்லாம் பண்ண வேணான்றாராம் வாஜ்பாய் வந்துட்டு பண்ண வேணாம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இப்படி போய்கிட்டே இருக்குது பயங்கரமான பப்ளிக் ப்ரெஷர் கவர்மெண்ட் மேலேங்க ஸோ கடைசியில் டிசம்பர் இருபத்தெட்டு அதுக்குள்ளேயும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா தாலிபான் இதுக்கு முன்னாடி நம்மளும் ட்ரை பண்ணுறோம் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லையாம் ஏன்னா தாலிபான் என்ன சொல்கிறாங்க எங்கள் மண்ணில் எதுவும் அவங்க சுற்றிடுறாங்க ஏர்கிராஃப்டை சுற்றி அவங்களுடைய ஆளுங்க ஆம்ஸோடு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எதுவும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் எப்படி சப்போர்ட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்களா எதுவுமே பண்ணலை ஸோ ஒரு கட்டத்தில் தாலிபான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பணம்லாம் வாங்குறது தப்பு அது இல்லாமல் நான் ஒன்று முக் குருஷியலான இது இந்த ரூபின் கத்தியால் அப்படின்னு ஒருத்தர் குத்துனாங்க என்ன டிசம்பர் இருபத்தி நாலு நம்மளுடைய அம்ரித்சர்களை வச்சு அவர் வந்துட்டு இறந்துடுறாரு எப்போது துபாய் போகிறதுக்குள்ளே ஸோ துபாயில் அவருடைய பாடியையும் ஏன்னா ரீஃபியூலிங்க்கு துபாய் ஒரு கண்டிஷன் போடுறாங்க நீங்கள் வந்துட்டு பெண்கள் குழந்தைகளெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க ஸோ அந்த சமயத்தில் இந்த அஞ்சு பேர் ஹைஜாக்கர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க ஒரு இருபத்தி ஏழு பேரைய ரிலீஸ் பண்ணுறாங்க கூட ரூபின் கத்தியால் அவர் இறந்துடுறாருல்ல அவருடைய டெட் பாடியும் வெளியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க ஸோ மொத்தம் நூற்றி தொண்ணூறு பேர் பதினோரு பேர் க்ரூ நூற்றி எழுபத்தொம்போது பேசஞ்சர் அதில் இருபத்தி எட்டு பேர் இப்போ வெளியில் வந்துடுறாங்க ஸோ இப்போ வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னா அப்படி அவங்க மிச்சம் இருக்கிறவங்கள பயங்கரமான ப்ரெஷராக அந்த ஃப்ளைட்டில் உங்கள் இவங்களெலாம் கவனிக்கிறதே இல்லை உங்கள் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் மேலே சுத்தமாக அக்கறை கிடையாதுங்க எல்லாம் இப்போ எங்கள் கையால் தான் சாக போகிறீங்க அப்படின்னு பயங்கரமாக அவங்கள மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தாலிபானுக்கும் நமக்கும் ஒன்றும் பெரிய இது நடக்கலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே பயங்கரமான ப்ரெஷர் டே பை டே அவங்க இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் பயங்கரமாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஈவினிங்கை ஒரு கேபினெட் மீட்டிங் கூட்டியிருக்காங்க ஸோ அங்கே கடைசியாக டிசைட் இருக்காங்க பெட்டர் ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா பப்ளிக் ப்ரெஷர் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குன்னு அதே சமயத்தில் தாலிபானுடைய இன்டர்வென்ஷனில் தாலிபான் சொன்னாங்களா அந்த ஐஜா கிட்ட பணம்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அது மாதிரி அந்த டெட் பாடி ஒரு தீவிரவாதி இருந்து புதைச்சாங்களா அதையும் கேட்கக்கூடாது மற்றதெல்லாம் உங்களுடைய இஷ்டம்னாங்களா ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் இது வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்டோடைய ஸ்டாண்டு இந்த சூழலில் இப்போ கவர்மெண்ட்டை வந்துட்டு மூணு தீவிரவாதிகள் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹைஜாக்கர்ஸ் அதில் ஒன் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மசூத் அசார் ஸோ அவர் இல்லாமல் இன்னும் ரெண்டு தீவிரவாதிகள் ஸோ அப்போ யார் சிஎம்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃபருக் அப்துல்லா அவர்கள் ஸோ ஃபருக் அப்துல்லா பயங்கர இது ஸ்டாண்ட் எடுத்தாரெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது ரொம்ப கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு சொன்னாராம் ஆனாலும் கவர்மெண்ட் வந்துட்டு இல்லை இல்லை பப்ளிக் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னோடனே அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கடைசியில் முப்பதாம் தேதி அதாவது டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அப்போது நம்மளுடைய மந்திரி ஜஸ்வந்த் சிங் அவர் அவர் வந்துட்டு கூப்பிட்டு போகிறார் யார் இந்த மூணு தீவிரவாதிகளை தன்னுடைய ஃப்ளைட்டில் கூட நம்மளுடைய ரா அப்போ கூட போனது அஜித் தோவன் பின்னாளில் இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஸோ அவரும் இருக்கிறாரு அங்கே ஸோ இவங்கெல்லாம் போகிறாங்க போயிட்டு கடைசியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அவங்களாம் என்ன ஆறாங்க அந்த தீவிரவாதிகள்லாம் அங்கேருந்து அப்புறம் நம்ம கவர்மெண்ட் கேட்டுச்சானிங்க எப்படியாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆனால் அவங்க அரஸ்ட்லாம் பண்ணலை தாலிபான் அந்த அஞ்சு பேருக்கும் சேஃபாக அவங்கள பாகிஸ்தானில் போய் விட்டுட்டாங்களாம் ஸோ அப்புறம் நம்மளுடைய குரூவாக இருக்கட்டும் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ரெண்டு ஃப்ளைட்டில் வச்சு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் ஸோ மில்லினியம் பிறக்கும் போது அவங்களாம் திரும்பி வந்துடுறாங்க சரி இப்போ என்ன கான்ட்ரவர்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஜ்பாய் அரசு இது பண்ணது தவறு அப்படின்னு நிறைய பேர் இது ஏன்னா பாஜக அரசு பயங்கர ஸ்ட்ராங்லாம் சொல்லுவீங்க ஒன்றும் பண்ணலைங்களே இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்னை பொறுத்தவரை அது வந்துட்டு அன்னைக்கு பப்ளிக் ப்ரெஷரில் அவங்க ரிலீஸ் பண்ணது தவறு இல்லை ஆனால் இதில் கோட்டை விட்டது உண்மை எங்கே நம்மளுடைய அம்ரித் ஏர்போர்ட்டில் ரொம்ப சொதப்பிட்டாங்க இவங்களுடைய அந்த லேட் இது அதெல்லாம் ஆனால் அதுக்கப்புறம் கந்தகாருக்கு போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ இப்போ நம்ம எதுனா பேசலாம் ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அங்கே உள்ளே இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்போ நம்மளுக்கு என்ன தோணும் மந்திரி போகணுன்னா நீங்கள் விடுவீங்களா அவங்களுக்காக அஞ்சு டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்களா இப்போ இவங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டிங்களான்னு ஸோ என்னை பொறுத்தவரை அன்னைக்கு அரசு எடுத்த இது வந்துட்டு தவறு கிடையாது அன்னைக்கு பப்ளிக் ப்ரெஷரு மக்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஸோ எல்லாம் போராடுறாங்க ஸோ ரிலீஸ் பண்ணது தவறு கிடையாது சரி இன்னொரு ஒரு காண்ட்ரவர்சி இப்போ திருப்பி இது ஒரு காண்ட்ரவர்சி ஓடுது பிஜேபி அப்போ ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னு இன்னொன்று ஒரு கான்ட்ரவர்சி என்னென்னா இப்போது இந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அந்த அஞ்சு பேர் வந்துட்டு ஒவ்வொரு பேர் அவங்க பேரை சொல்லிக்கலையா அந்த ஹைஜாக்கர்ஸு ஒருத்தர் பேர் சீஃப் அவங்க கூப்பிட்டுக்கிட்டது சீஃப் டாக்டர் பர்கர் போலா சங்கர் ஸோ இந்த போலா ஷங்கர்லாம் ஹிந்து பேருங்க ஆனால் இவங்கள உண்மையாக அவங்க பேர் யார் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்ராஹிம் இன்னொருத்தர் வந்துட்டு ஷஹீது ஸோ அஞ்சு பேரும் முஸ்லீம்ஸ் தானே அப்போ ஏன் இப்போ இந்துக்கள் தான் நீங்கள் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் வந்துட்டு வெறும் இந்த கேப்டனு போலா ஷங்கர்னா இப்போ பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க இந்துக்கள் தான் இது பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க இந்த ஹைஜாக்குன்னு ஸோ இது வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த ஹைஜாக்கில் ஆ இருந்தவங்களும் இப்போ பின்னாளில் இப்போ பேட்டி கொடுக்கும்போது இல்லை இல்லை என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க அஞ்சு பேரும் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க ஒருத்தர் பேர் டாக்டர் ஒருத்தர் பர்கரு இப்படி கோடுவாடில் தான் பேசிக்கிட்டாங்க ஸோ அதை தான் இது டெபிக் பண்ணுது அது ரியாலிட்டி தான் இன்னொன்று எல்லாருக்குமே தெரியும் அது தீவிரவாதிகள் கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லைன்னு அவங்க பேர் உண்மையான பேர் போலாவோ சங்கரோ கிடையாது ஹர்கத் உல் முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு இனிவே இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோடுக்கு இந்த ஒரிஜினல் பேர் அப்படின்னு ஆனால் இது ஒரு தேவை இல்லாத ஒரு காண்ட்ரவர்சி அப்படின்னு தான் எனக்கு தோணுது இன்னொன்று அந்த பழைய அந்த இது என்னென்னா கவர்மெண்ட் அப்போ ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிச்சா அப்படின்னா ஒரு இடத்துல கோட்டை விட்டாங்க அம்ரித்சரில் பண்ணது ரொம்ப தவறு சரியாக ஹேண்டில் பண்ணல அங்கே அந்த டயரை பஞ்சர் பண்ணியிருந்தால் கூட அந்த ஃப்ளைட் எடுத்திருக்காதான் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை அதுக்குள்ளே அதுக்கப்புறம் கமாண்டோஸ் போயிருக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இரநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலி பேசஞ்சர்ஸை என்ன பண்ணிட்டாங்க நேராக போய் உகாண்டாவில் இறக்கிட்டாங்க தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கும் உகாண்டாக்கும் இறக்குற நாலாயிரம் கிலோமீட்டரு ஸோ இஸ்ரேல் போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியில் ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் என்டபே அப்படின்னு அருமையான படமும் இருக்கும் என்ன பாருங்கள் இவங்க இங்கேருந்து இருந்து அங்கே போயிட்டு அவங்கள அப்போ உகாண்டாவில் யார் இடியமீன் ஆட்சி சாகிறாரு இடியமீன் வந்து அவங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அவங்க மொத்த மிலிட்ரியும் சுற்றி நிற்க வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டில் ஆனால் இங்கேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் போய் அதுவும் ஃப்ளைட்டு ஒரு உயரத்துக்கு மேலே பறக்காதான் ஏன்னா உயரத்துக்கு மேலே பறந்துச்சுன்னா மற்ற எனிமி கண்ட்ரிஸ் ரேடரில் சென்ஸ் பண்ணிட்டு இஸ்ரேல் இது வருதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ யாருக்கும் தெரியாமல் கடலுக்கு மேலேயே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பறந்து மொத்த பெரியும் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் அந்த ரெஸ்கியூ மிஷனில் போன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யோனத்தான் நெத்தன்யாகும் இப்போ இருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாவு அவருடைய அண்ணன் அவர் மட்டும் அந்த ஆப்ரேஷனில் இறந்துட்டாருன்றாங்க ஸோ இது உலகத்துக்கே இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஸோ நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் என்டபே மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஆனால் இஸ்ரேலே பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷனில் ஹோஸ்டேஜஸ்க்காக இவங்களும் ஒரு சில பிரசனர்ஸை கொடுப்பாங்க அமெரிக்காவே கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் என்டபே மாதிரி முயற்சி பண்ணிட்டு தோற்றுவும் போயிருக்காங்க ஸோ அன்னைக்கு சுச்சுவேஷனில் வாஜ்பாய் அரசு செய்தது தவறே கிடையாது சரி இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் என்றைக்காவது நடந்திருக்கா நம்ம ஏதாவது ஒரு தீவிர இந்த மாதிரி ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணோன்னு நம்ம காப்பாற்றிருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆப்ரேஷன் கருடா அப்படின்னு அது ச ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் நூற்றுக்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸு சென்னையிலேருந்து டெல்லி போகிற விமானம் ஆனால் பார்த்திங்கன்னா ராவல்பிண்டிக்கு இவங்க டைவெர்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் ஃப்ளைட் இன்ஜின் ப்ராப்ளமே ஸோ பாகிஸ்தான் ராவல்பிண்டி போகிறதுக்கு மதில் சென்னையிலேருந்து திருப்பதி ஏர்போர்ட்டில் இறங்கியிருந்துங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுவண்டி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண சக்ஸஸ்ஃபுல் மிஷன் அந்த ஆப்ரேஷன் கருடா வேறு ஒன்றும் இல்லைங்க அதை காப்பாற்றினது யாருன்னா நாகார்ஜுனா படம் பயணம் சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்